மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை திரைப்படம் வெளியான நாளிலிருந்து தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது கலையரசன் திவ்யா துரைசாமி நிகிலா விமல் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படம் தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளத்தை கதைக்களமாக கொண்டு வறுமை மற்றும் உழைப்பாளிகளின் போராட்டத்தை உணர்வுபூர்வமாக சித்தரித்துள்ளது வாழை திரைப்படம் வெளியானதிலிருந்து விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது படத்தின் கதை இயக்கம் நடிப்பு என அனைத்து அம்சங்களும் பாராட்டப்பட்டு வருகின்றன குறிப்பாக படத்தின் கதாநாயகன் சிவனேந்தனின் பாத்திரத்தை கலையரசன் மிகவும் நெருக்கமாக சித்தரித்துள்ளதாக பலரும் பாராட்டியுள்ளனர் தியேட்டர்களில் தொடர்ந்து வெற்றி நடை போட்டு வரும் வாழை திரைப்படம் செப்டம்பர் மாத இறுதியில் இப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது